மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் நலமாய் வாழ என்ற பகுதியில் நம்ம சந்திக்கிறோம். ரொம்ப இனிய காலை, இந்த காலை வேளையில் நம்ம யோகா பண்ணுறது அப்படின்றது நம்ம உடம்புக்கு ஒரு புத்துணர்வு கொடுக்குது. இப்போது யோகா பண்ணால் எப்படி உங்களுக்கு புத்துணர்வு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தசை மண்டலம் எல்லா மண்டலமும் நல்லா இயங்குது. அப்போது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம உடம்புல உள்ள கழிவுகள் எல்லாம் நல்லா வெளியில் போயிடுது. நம்ம நல்ல சுவாசம் வந்து நல்லா டீப்பாக உள்ளார போகுது. இப்போது அதுக்காக தான் இந்த பயிற்சியெல்லாம் நம்ம பண்ணுறோம். எப்பயுமே நம்ம யோகா பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கால் மணி நேரம் வந்து நம்ம ஜாயின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம லூசனிங் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஆசன பயிற்சிகளுக்கு போவோம். இந்த ஆசன பயிற்சிகள் பண்ணுறதுனால நிறைய பலன்கள் இருக்குது அப்படின்றத நம்ம எல்லாருமே நிறையா பார்த்துருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹத யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹத யோக பிரதிபிகா அப்படின்ற அந்த புத்தகத்தில் வந்து இந்த ஆசனங்கள் எவ்வளோ முக்கியமானது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாத ஹஸ்தாசனம். அப்போது பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து முன்னால் வளையும் ஆசனத்தில் வருது இந்த கேட்டகரியில், பிரிவில். இந்த ஆசனம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, கொக்கு வந்து தண்ணிக்கிட்ட நிற்கிற போது எப்படி டக்குன்னு கொத்தி எடுக்குமோ மீனை, அது போல் நம்ம நல்லா நின்ற கொக்காசனம்னு சொல்லலாம். நல்லா அப்படி பார்த்திங்கன்னா இறுதி நிலையில் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத சில பேர் பதிவிட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த ஆசனத்தை நம்ம பழகி இதில் உள்ள பயன்களை நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம். இப்போ நம்ம கால்களை அகற்றி வச்சு, கைகளை அகற்றி வச்சு சிதில தாடாசனத்தில் நிற்கிறோம். நல்ல தளர்வான நிலையில், ஓய்வான நிலையில் இருக்கணும். மூச்சை மெதுவாக உள்ளார் இழுத்து வெளியில் விடணும். மூணு முறை நல்ல மூச்சை உள்ளார் இழுத்து வெளியில் விட்டு உங்களை நல்லா ஆஸ்வாசப்படுத்திக்கோங்க. மெது மெதுவாக உங்களுடைய கால்கள் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சுக்கோங்க. கைகளை உங்கள் தொடைக்கு பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. இவங்க உடம்பை காலிலிருந்து தலை வரைக்கும் பகுதி பகுதியாக எப்படி இருக்குது அப்படின்றத நல்லா உணருங்க. இப்போ உங்கள் மனசுக்குள்ளார உங்களால் எவ்வளோ முன்னாடி குனிய முடியுன்றத நல்லா உணருங்க. கண்ணாடியில் பார்க்குற மாதிரி நல்லா நினச்சிக்கோங்க. உங்கள் நீங்கள் நல்லா கீழே குனியிறீங்க அப்படின்றத நல்லா விஷுவலைஸ் பண்ணுங்க. மெதுவாக மூச்சை உள்ளார இழுத்துட்டு கைகளை பக்கவாட்டில் கொண்டு வாங்க. மெது மெதுவாக கொண்டு வரணும், ரொம்ப வேகமாக தூக்கக்கூடாது. மெதுவாக அழகாக நல்லா கொண்டு வாங்க. தோள்பட்டைக்கிட்ட வந்தோடனே மேலே பார்த்தவாறு திருப்பிக்கோங்க. இன்னும் நல்லா மூச்சை உள்ளார இழுத்துட்டு தொடர்ந்து மேலே கைகளை கொண்டு போயிட்டே இருங்க. நல்லா ரத்தம் எப்படி ஓடுறது கையிலேருந்து அப்படின்றத நல்லா உணருங்க. காது கிட்ட உங்கள் கை இருக்கணும். மெதுவாக உங்கள் உள்ளங்கையை முன்னாடி நோக்கி திருப்பிக்கோங்க. நல்லா உயரமாக இருக்கிறத நல்லா உணருங்க. மெதுவாக மெது மெதுவாக மூச்சை வெளியில் விட்டுட்டு இடுப்பிலிருந்து வளைங்க. நீங்கள் நல்லா மூச்சை வெளியில் விடும்போது உங்கள் வயிறு நல்லா உள்ளார போகிறத நல்லா உணருங்க. மெது மெதுவாக உங்களுடைய முட்டிக்கிட்ட உங்களுடைய தலையை கொண்டு போய் வைங்க. கைகள் ரெண்டும் பக்கவாட்டிலே இருக்கணும். கால்கள் கைகள் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். இந்த ஆசனம் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய கண்ட சதை செகண்ட் ஹார்ட் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். அதே மாதிரி உங்களுடைய ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். தொடைக்கு பின்னாடி இருக்கிறது தான் ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸ், ரன்னர் மசில்ஸ்னு கூட சொல்லலாம். அப்போது ரன்னர்ஸ்க்கு எல்லாருக்கும் இது வந்து ரொம்ப ஸ்ட்ரெச்சாக இருக்கும். அப்போது இது வந்து ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல்லான ஆசனா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய இடுப்பு பகுதி நல்ல தளர்வான நிலையில் இருக்கும். உங்களுடைய முதுகு எலும்பு நல்லா நீட்டி வைக்கப்படுது, முதுகு பகுதி நல்லா நீட்டி வைக்கப்படுது. ஸோ இன்டர் வர்டிப்ரா ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு வர்டிப்ராக்கும் இன்னொரு வர்டிப்ராக்கும் உள்ள ஸ்பேஸ் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகுது. தலைக்கு வந்து நல்ல ரத்த ஓட்டம் கிடைக்குது. சாதாரண சுவாசம், மூச்சை உள்ளார இழுத்து வெளியில் விடணும். இது யாருக்கெல்லாம் ஹை பிபி இருக்கோ அவங்கெல்லாம் இந்த பயிற்சி பண்ணக்கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, வயிற்றில் சர்ஜரி பண்ணியிருக்காங்க, ஹெரனியா இருக்குது, அவங்கெல்லாம் வந்து இந்த பயிற்சியை பண்ணக்கூடாது. ஒரு 30 செகண்ட் வந்து இந்த ஆசனத்தில் நம்ம நிலைச்சி நிற்கணும். மெதுவாக மூச்சை உள்ளார இழுத்துக்கிட்டு
கையை ரெண்டுத்தையும் மேலே கொண்டு வாங்க. மெது மெதுவாக, மூச்சை ஒரேடியாக இழுத்துடக்கூடாது, மெது மெதுவாக இழுத்துட்டு நேர்கொட்டுக்கு வாங்க. தென் உங்களுடைய காதுகிட்ட கை கொண்டு வந்துடுங்க. உள்ளங்கை ரெண்டும் ஒன்றா ஒன்றா பார்த்தவாறு திருப்பிக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளார இழுத்துட்டு கையை வந்து மெதுவாக உங்களுடைய தோல் பகுதிக்கு கொண்டு வாங்க. உள்ளங்கையை நல்லா திருப்பி கீழ் நோக்கி மெது மெதுவாக நகர்த்திட்டு வாங்க. இப்போது உங்கள் காலிலிருந்து தலை வரைக்கும் பயிற்சி பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, பயிற்சி பண்ணுறதுக்கு பின்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்றத நல்லா உணருங்க. இப்போ மெதுவாக உங்கள் கால்களை அகட்டி வச்சு, கைகளை அகட்டி வச்சு மூணு முறை மூச்சை உள்ளார இழுத்து வெளியில் விட்டுக்கோங்க. உங்களை நல்லா ஆஸ்வாசப்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம பாத ஹஸ்தாசனம் பார்த்தோம். இந்த ஆசனத்தில் வந்து முன்னாடி குளியிறும் போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கண்ட சதை, ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸ் இதெல்லாம் நல்லா விரிவடைஞ்சது இல்லையா? அப்போது நம்ம முதுகுப்புறம் நல்லா நீட்டு விக்கப்பட்டுச்சு. நம்ம எப்போ பாரு பார்த்தீங்க அப்படின்னா உட்காந்துட்டே இருக்கிறோம், ஸ்ட்ரெச்சிங்கே பண்ணுறதில்லை. இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணுறம்போது அதனுடைய பலன்களை வந்து நீங்கள் நல்லா வந்து உணர்வீங்க. தலைக்கு வந்து நிறைய ரத்த ஓட்டம் வந்திருக்கும். இதெல்லாத்தையும் நீங்கள் நல்லா உணர்ந்துட்டு நான் டெய்லி டெய்லி இந்த ஆசனம் தினமும் தினமும் செய்கிறம்போது பார்த்திங்கன்னா இதோடைய பலன்களை வந்து நீங்கள் நல்லா அனுபவிக்கலாம். மீண்டும் வேறொரு ஆசனத்துடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.